இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேட்ச் மெமரி. ஸோ அந்த கேட்ச் மெமரியை பற்றி பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடி போனது மெமரி ஆர்கனைசேஷன் பார்த்தோம், அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா கேட்ச் மெமரி பார்க்க போறோம். ஸோ முன்னாடி கேட்ச் மெமரி பார்க்கறது முன்னாடி அதோட ஸ்மால் டெஃபினேஷன் ஒன்று பார்ப்போம். ஸோ கேட்ச் மெமரினா அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா கேட்ச்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் லைக் கேஷ்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ அது வந்து சில பேர் வந்து கேட்ச்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கேட்ச்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படுறது இதை வந்து கேஷ் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது வந்து எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா இதில் வந்து ரீசெண்டாக என்னென்ன டேட்டாலாம் எடுக்கிறாங்களோ அந்த டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறது அந்த கேஷ் மெமரி. ஸோ அந்த கேஷ் மெமரி எந்த இடத்துல இருக்குது கம்ப்யூட்டரில் அப்படின்னு பார்ப்போம். இன் ஓல்டன் டேஸ் கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மதர் போர்டுக்குள்ள ப்ராசர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கேஷ் மெமரின்னு தனியாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வர எல்லா கம்ப்யூட்டர்லையும் என்னென்னா இதுக்கு தான் ப்ராசர் ஓகேவா, இது வந்து பின் டைப் ப்ராசர். இந்த ப்ராசருக்கு உள்ளே இது வந்து உள்ளே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க, இதுக்குள்ளே தான் அந்த கேஷ் மெமரி இருக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் இந்த ஸ்மால் ஆர்கிடெக்சர் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா சிபியூ இருக்குது, ரேம் இருக்குது. இப்போ இதில் நடுவில் சிபியூன்றது ஒன் ஆஃப் த ப்ராசிங் யூனிட், ரேம்ன்றது ஒன் ஆஃப் த மெமரி. ஸோ நடுவில் எதுக்கு கேஷ் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த சிபியூ வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டு இருப்பாரு, ரேம் வந்து அதோட கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிட்டு இருப்பாரு. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து நானோ செகண்டில் ஓடுதுன்னா இது மைக்ரோ செகண்டில் ஓடும். ஸோ இந்த நடுவில் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இந்த ஸ்பீடை யார் மேனேஜ் பண்ணுறதுனா கேஷ் மெமரின்ற ஒரு கான்செப்ட் தான் மேனேஜ் பண்ணும். ஸோ இவங்க கேஷ் மெமரியோட மெயின் வேலை என்னன்னா சிபிக்கும் ரேமோட ஸ்பீடையும் நடுவில் மேனேஜ் பண்ணுறது தான் கேஷ் மெமரி. ஸோ நம்ம நார்மலாக ரேம்ன்றது ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு பார்ப்போம். ஸோ இந்த ரேம்லேயே நம்ம ரெண்டு வகை படிச்சிருப்போம், ஒன்று டி ரேம் அண்ட் எஸ் ரேம். டி ரேம்னா என்னன்னா டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ அந்த டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரினா இதுதான், இது பேர் தான் டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரேம் தான் என்னன்னா டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி என்னன்னா இந்த கேஷ் மெமரி இருக்குல்ல, இந்த கேஷ் மெமரி என்னன்னா இந்த சிபியூ உள்ளே தான் இருக்கும் அந்த கேஷ் மெமரி. ஸோ அதுதான் ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம ஆல்ரெடி ரேம் வீடியோலேயே பார்த்துருப்போம். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் அந்த ரேம் வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள், நான் என்னுடைய கீழே இருக்கிற லிங்க்லேயும் நான் வந்து ரேம் உங்களுக்கான லிங்க்கை கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகேவா. அடுத்தது இந்த கேஷ் மெமரி நிறைய டைப்ஸ் இருக்குது, அதாவது L1 கேச்சு, L2 கேச்சு அண்ட் L3 கேச்சு, அதாவது 11, 11-2 அண்ட் 11-3 நான். ஸோ நார்மலாக வந்து நம்ம இப்போதைய இருக்கிற ப்ராசர்லாம் நிறைய கோர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ ப்ராசருக்குள்ள நிறைய கோர் இருக்குல்ல, அந்த ப்ராசருக்கும் அந்த ரேமுக்கும் உள்ள ஸ்பீடு மேனேஜ் பண்ணுறது தான் மெயினாக அந்த கேஷ் மெமரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா L1 கேச்சு, L2 கேஷ் அண்ட் L3 கேஷ். L1 கேச்சுன்றது ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும், அதாவது 2 KB 64 KB மட்டும் தான் அதோட சைஸே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த L1 கேட்ச்லேயும் ரெண்டு பார்ட் இருக்குது, ஒன்று டேட்டா கேட்ச், ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்ச். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்ச் என்ன பண்ணால் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கான டேட்டாவெலாம் வந்து வாங்கிக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்ச். இந்த டேட்டா கேட்ச்ன்றது டேட்டா வாங்கிக்கிட்டு டேட்டா கேட்ச். அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா L2 கேட்ச். ஸோ L2 கேட்ச் என்னன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும், இந்த ஸ்பீடும் இதோட இதை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 256 KB டு 512 KB. அடுத்தது பார்த்தீங்கன்னா L3 கேட்ச். இந்த L3 கேட்ச் இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதாவது 1 MB டு 8 MB. ஸோ இதுதான் 3 டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கேச்சஸ். இதில் மெயினாக இந்த L1 கேட்சி இன்பில்டாக அந்த ப்ராசருக்குள்ளே இருக்கும், அண்ட் L2 கேட்சி இன்பில்டாக ப்ராசருக்குள்ளே இருக்கும். பட் சில கான்ஃபிகரேஷன் என்னன்னா L3 கேட்சுன்றது வெளியில் எக்ஸ்டர்னலாக இருக்கும், இல்லைனா மேஜர் டைமில் வந்து இந்த ப்ராசருக்குள்ளே இன்பில்டாக இருக்கும். ஸோ மெயினாக இந்த கேஷ் மெமரிக்குள்ளே எப்படி டேட்டா ஃப்ளோ நடக்குது அதுதான் இப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் டேட்டா ஃப்ளோ. ஸோ கேஷ் மெமரியில் டேட்டா ஃப்ளோ எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று இங்கே ஆன் டிஸ்க். அதாவது சிபியூ வந்து ஒரு டேட்டாவை தேவைப்படுது சிபிக்கு. அவன் இந்த சிபியூ என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஃபர்ஸ்ட் L1 கேட்சில் போய் இதை இருக்குதான்னு பார்ப்போம் அந்த டேட்டாவை. ஸோ சப்போஸ் இந்த L1 கேட்சில் இருந்ததுன்னா இந்த டேட்டாவை இது எடுத்துக்கும். சப்போஸ் L1 கேட்சில் அந்த டேட்டா இல்லை அப்படின்னா L2 கேட்சுக்கு போகும். ஸோ L2 கேட்சில் அந்த டேட்டா இருந்தனாலும் உடனே சிபியூ எடுத்துக்கும். சப்போஸ் L2 கேட்சிலையும் அந்த டேட்டா இல்லைன்னா L3 கேட்சுக்கு போகும். சப்போஸ் இந்த மூணுலேயுமே டேட்டா இல்லைன்னா இது பேர் தான் என்னன்னா கேட்ச் மிஸ்ஸுன்னு. ஸோ இந்த கேட்ச் மெமரியில் எந்த டேட்டாவும் இல்லை, இது வந்து டேரெக்டாக ரேம்லேருந்தான் போய் அக்சஸ் பண்ணால் அது பேர் கேட்ச் மிஸ்ஸுன்னு ஆகும். சப்போஸ் இந்த L1 கேட்ச்லேயே L2 கேட்ச்லேயே L3 கேட்ச்லேயே ஏதோ ஒரு இதில் வந்து அந்த டேட்டா இருந்ததுன்னா அது பேர் கேட்ச் ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கேட்ச் ஹிட்னா கேட்ச் மிஸ்னா என்ன, அதாவது இந்த கேட்ச் மெமரிக்குள்ள சிபியூ தேவைப்படுற டேட்டா வந்து இருந்ததுன்னா அது பேர் கேட்ச் ஹிட்டு. ஸோ சப்போஸ் இது கேட்ச் மெமரிக்குள்ள இந்த டேட்டா இல்லை, ஸோ இது ரேம்லேருந்து ஃபெச் பண்ணதுன்னா அது பேர் கேட்ச் மிஸ்ன்னு ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் இனிஷியலைஸ் பண்ணும்போது அப்போ எப்பயுமே கேஷ் ஹிட் ஆகாது, அப்போ கேஷ் மிஸ் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ இனிஷியலைஸ் பண்ணும்போது ஆல்ரெடி அது கேஷ் மெமரியில் இருக்காது, ஏன்னா கேஷ் மெமரி இஸ் ஒன் ஆஃப் த டெம்பரரி மெமரி தான். ஸோ இதுவும் ஜஸ்ட்
லைக் ஏ ரேம், அதாவது ஸ்டாட்டிக் ரேம். ஸோ அதில் இருக்கிற டேட்டா வந்து எரேஸ் ஆயிடும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்னு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம இன்சைஸ் பண்ணும்போது கேச் மெமரியில் அந்த டேட்டா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணால் ரேம்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணணும். ஒரு தடவை ப்ரோக்ராம் நம்ம இன்சைஸ் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சுன்னா இது வந்து ரிப்பீட்டடாக நம்ம பண்ணால் கேச் மெமரியில் டேட்டாவை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் த்ரீ டிஃப்ரெண்ட்ஸ் லெவல் ஆஃப் கேச்சஸ், இது ரேம். சப்போஸ் இந்த ரேம்லேயும் இந்த டேட்டா இருந்தால் இது மறுபடியும் ஹார்ட் டிஸ்க்லேருந்து டேட்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து டேட்டா ஃப்ளோ ஆஃப் கேச் மெமரி. ஸோ இதுதான் ஃபுல் கான்செப்ட் ஆஃப் கேச் மெமரி. தேங்க்யூ.